இப்போ வந்து நம்ம ஷார்ட் அடிக்கிறோம். ஷார்ட் அடிக்கிறது பேஸ் வந்து நம்ம வந்து ஜம்ப் பண்ணி தான் அடிக்கணும். நம்ம ஒர்க் அவுட் வீடியோ போடும்போதே ஜம்ப் பண்ணி பழகிட்டோம், அப்படியே ஜம்ப் பண்ணி பழகிட்டோம். இப்போ வந்து அடுத்தது வந்து ஒரு டயர் வச்சு டயரில் நம்ம ஜம்ப் பண்ண போகிறோம். இதில் வந்து மூணு வகையான ஜம்ப் இருக்குது நம்மளுக்கு, சரியா? இது வந்து அயனேஷன் சொல்லும்போது ஒன் ஸ்டெப், ஒன் ஸ்டெப்பில் வந்து அயனேஷன் மாதிரி இப்படி வரும்போது இப்படி அடிப்பாங்க. இந்த ஒரு கால் மட்டும் ஸ்ட்ரைட்டாக தூக்கிடுவாங்க, ஆனால் ஒரு கால் வந்து ஹைட் தூக்க மாட்டாங்க. அடுத்த ஜம்ப் வந்து நம்மளை வந்து கால் வந்து பெடலை மாதிரி பின்னால் அடிப்பாங்க. இது வந்து அடிப்பாங்க, கால் வந்து பின்னால் நல்லா மடக்கி அடிப்பாங்க, சரியா? இப்போ நாம் வந்து எதுவே பயன்படுத்தணும்னு சொன்னால் மூணாவது வகையில் இருக்குது, அதுதான் பயன்படுத்தணும். ஃப்ரண்ட்டில் போகணும். நம்ம எப்படி போனோம், நம்ம அடுத்து தானும்போது எப்படி போனோம், ஃப்ரெண்டில் போனோமா, அது மாதிரி ஓடியா வந்து ஃப்ரெண்டில் இந்த ஃப்ரெண்டில் போய் ஜம்ப் பண்ணணும். ஃபஸ்ட்டு கை வந்து ஸ்ட்ரைட்டாக தான் இருக்கணும், நம்ம தலைக்கு மேலே தான் இருக்கணும். கை நிற்கிற ஜம்ப் பண்ணி பழகும் போது பாரு, கை இங்கே தான் இருக்கணும், ஓகே? கை இங்கே தான் அடிக்க முடியும். இப்போ வந்து பால் வந்து அடிக்கிறது மூணு ஸ்டெப்பா, மூணு ஸ்டெப் சொன்னீங்களா, இங்கே மூணு ஸ்டெப், ஒன் டூ அண்ட் த்ரீ. இந்த மூணு ஸ்டெப் எவ்வளோ தூரமான வச்சுக்கலாம், நம்ம நம்ம கம்ப்ளீட் பண்ண எவ்வளோ இருக்குதோ அதை வச்சுக்கலாம். நிற்கிற ஒன் டூ அண்ட் ஜம்ப், ஓகேவா? ரெடி ரெடி, ஒன் டூ அண்ட் ஜம்ப், ஓகேவா? இப்போ வந்து பால் அடிக்கணும், பால் அங்கே இருக்கா இருக்கும், பார்ப்போம். இந்த பாரு பால் இங்கே இருக்கு, ஓகே, பிடிச்சி பார்ப்போம். தூக்கி போடணும், தூக்கி போடணும், உடம்பு கிட்டே இருக்கும், சரியா? பால் வந்துருக்குது, பால் அடிக்கணும், தூக்கி ஓகேவா? பால் வந்து தூக்கணும், பால் தூக்கணும், சரியா? இது கொஞ்சம் பயம் வரும், பயம் பதட்டப்படாமல் பால் ஜம்ப் பண்ணால் போயிடும், ஜம்ப் பண்ணாமல் எதுவும் பண்ண முடியும். இது தான் நினைப்பு ஃபஸ்ட்டு, இப்போ ரெண்டாவது பிடிக்கணும், அப்புறம் ஆகிட்டு அவங்களுக்கு தெரியுமா, இன்க்ரீஸ் ஆகிட்டே, ஓகேவா? பரிசா வரணும், ரெடி